ஸ்ரீ மகாபிரிவா சரணம். ஸ்ரீ சங்கராபுரம் தென்னாடுடைய பிரிவா போற்று, எந்நாட்டவருக்கும் பிரிவா போற்றி, சர்வக்யா சர்வே அபி பிரிவா சரணம், மாயப்பிறப்பிற்கும் மகாபிரிவா அடி போற்றி. சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அடியோட நமஸ்காரங்கள். ரெண்டு நாளாக பிரத்யேகமான பகிர்வு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுனால சொல்கிறேனே தவிர்த்து, இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்து இப்படி பிரச்சாரம் பண்ணுறேன்ட்டு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 1 வருஷமாக அடியன் மனசில் இருக்கிறத குடும்பத்தில் பகிர்ந்துக்கிற மாதிரி பகிர்ந்துக்கிறேன். இது வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கே தவிர்த்து குற்றம் சாட்டுறதுக்கு பண்ணுறதுக்கோ இல்லை, அவளுக்கு மறுப்பு சொல்லி அவளை தர்ம சங்கடத்தை கொண்டாடுறதுக்கோ இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவளோட ரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏன்னா அதை பார்த்துட்டு அந்த மெசேஜெல்லாம் கேட்டுட்டு ஒன் சைடடாக இருக்கக்கூடாது. யாராவது ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா அதை பார்த்து யாரும் ஃபோன் பண்ணல தவிர்த்து, ஆனால் அந்த பகிர்வுகள் வந்துட்டு ஃபேஸ்புக்கு வைதிகா குரூப்பு அந்த குரூப்புன்ட்டு உலகம் ஃபுல்லாக போயிருக்கு. நிறைய பேருக்கு என்னன்னாக்க, வக்கீல் அண்ணா எப்படி கேட்குறது, தர்ம சங்கடத்தில் படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய சார் பாதி பேர் இருக்கான்ட்டு அடியனை கேள்வி. சில பேர் வந்து நம்ம இருக்கு முக்கியத்துவம் கொடுக்குவானான்னு விட்டுருக்கா. சில பேர் வந்துட்டு வரும்போது கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கா. சில பேர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அதுமாதிரி நிறைய ஒவ்வொருத்தரோட மனோபாவத்தை வந்த பொறுத்த வரைக்கும் அவாவா பொறுமை காத்திருந்தவா அத்தனை பேருக்கும் பதில் கொடுக்கணும். அதே நேரத்தில் இது நாளுக்கு நாள் ரொம்ப வேகமாக போகிறது இல்லாமல், ஏற்கனவே சொன்ன மாதிரி தீயது வந்துட்டு சட்டுன்னு போயிடும், நல்லது போய் சேரத்துக்கு லேட்டாகிறது. அதனால் நம்ம முந்திப்போம், இதை கிளாரிஃபை பண்ணுவோம், இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இனிமேலாவது அவள் கொஞ்சம் திருந்தணும், அவளுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும்னு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணணும் தான் இந்த குழுமத்தில் பகிர்வு. என்ன மனசு சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குனாக்க, பிரச்சாரம் பண்ணலாம், கருத்து சுருமை இருக்குது, எல்லாம் சொல்லலாம், இருக்குது பண்ணலாம். ஆனால் 2007 திருவங்காடில் பாடசாலை ஆரம்பித்து இன்னி வரைக்கும் 16 வருஷம் ஆகுது. 16 வருஷம் பாடசாலை நடக்கிறது இந்த கிராமத்தில், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நடக்கிறது. குழந்தைகளை வந்துட்டு 2-3 பாடசாலை சேர்த்து, அதாவது பண்ண வீடு சுக்லயஜுர், பெரியவா கிரகத்தில் கிருஷ்ணயஜுர், திருவங்காடுலாம் கிருஷ்ணயஜுர், கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து ஒரு 100 குழந்தைகள் இருக்கா. குழந்தைகளை பார்த்துக்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வந்து எப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்குது, சொல்லாமல் இருக்க முடியல, இது கிளாரிஃபை பண்ணோம். நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய மெசேஜை கேட்டுட்டு இது சொல்லாமல் விட்டுருக்கேள், அதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்ட்டு சொல்கிறது காரணம், அதுமாரி இன்றைக்கி காலகட்டத்தில் தர்மம் நடக்கிறதுக்கு போராடணும், இந்த மாதிரி பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் உத்வேகப்படுத்தணும், பாடசாலைக்கு கைங்கரம் பண்ணணுன்ட்டு இருக்க வாழ்க்கை கூட இதை பார்த்த உடனே மனசு சஞ்சலப்பட்டு கைங்கரம் பண்ணாமல் போய் பாடசாலைகள்லாம் சஃபர் ஆகிறதுக்கு அடியின் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இந்த பிரத்யேகமான வாய்ஸ் மெசேஜ் பாடசாலையை பொறுத்த வரைக்கும். இங்கே இந்த குழுமத்தில் வந்துட்டு போன மாதம் 29 ஆகஸ்ட் 29 அடியின் ஊரில் இல்லை, சென்னைக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கிரகஸ்தா இங்கே வந்து எப்படின்னா பேர் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ 4 பேர் சொன்னது கூட நிறைய அவகாசம் கொடுத்தேன், கிட்டத்தட்ட 4-5 மாதம் அவகாசம் கொடுத்து அவள் வாத்தில் போய் பேசினேன், எதுவுமே கேட்கலன்றதுக்கோசம் தான் 4 பேரை பிரத்யேகமாக சொன்னேன். இப்போ சொல்ல போகிற கிரகஸ்தா பேர் நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் அவருக்கும் எனக்கும் மனசு அபிப்பிராயங்கள் இருக்குது, பேதங்கள் இருக்குது. அப்பப்போ பேசுவார், சண்டை போடுவார், கோச்சிப்பார், அப்புறம் சரியாக போயிடும், பகிர்ந்துப்பார். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணினார் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 29 மெட்ராஸில் இருக்கும்போது அந்த பாடசாலைக்குள்ளே போய், சுக்லஜர் பாடசாலைக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 8:30 இருக்கும், அந்த சமயக்கார்ட்ட போய் பேசியிருக்கார். பேசிட்டு வேண்டாம் சொல்லலை. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாகவே இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபோன் கால்லலாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாள், ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இப்போ நான் இது ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன்னு சொல்லுவாள். இது ஒரு கர்டசி தானே, சாதாரணமாகவே இப்போ ஃபோன் பண்ணும்போது நான் ஸ்பீக்கர் ஃபோன் போட்டிருக்கேன் அப்படிம்போது எம்பராஸ்மெண்ட் வரக்கூடாதுன்ட்டு எதிராளிக்குன்ட்டு முன்னாடி சொல்லுவாள், ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணுறான்னு சொல்லுவாள். இப்போ என்ன எடுத்துன்னா டெக்னாலஜியே ஃபோனு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வந்துடுது. எதை ரெக்கார்ட் பண்ணுறான், யார் ரெக்கார்ட் பண்ணுறான், எப்படி ரெக்கார்ட் பண்ணுறான்னு தெரியல. அவர் அன்றைக்கி காத்தால 8:30 வந்து அந்த பாடசாலையில் அந்த சமயக்கார்ட்ட பேசின வீடியோ உலகம்லாம் பகிர் பண்ண வச்சுருக்கார். எப்படி பண்ண வச்சுருக்கார் பாருங்கோ, அவர்கிட்ட வந்து பேசியிருக்கார், தெரியாமல் கை கிடுக்கலை அந்த ஃபோனை வச்சுருந்துருக்கார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தோன்னாக்க பாதம் தான் இருக்கும், அந்த வீடியோவில் பாதம் ஆரம்பித்து அப்படியே மேலே வரும். அந்த சமயக்கார் பொறுத்த வரைக்கும் அவர் கிராமத்துக்கார், அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கூட தெரியாமல் அவருக்கு தோணுதை சொல்லியிருக்கார். பாடசாலை நியமங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வாழ்க்கைலாம் தெரியும், தெரியாமல் போகிறதா இல்லை தெரியலன்றதுக்கு பிரச்சார பெருசாக்கி இப்போ ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறன்ற மாதிரி, ஒரு எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவான்ற மாதிரி இதை வந்து எடுத்து வீடியோ எடுத்துட்டு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் எடுத்திருக்கார். எடுத்தது இல்லாமல் அடியனை பார்த்து எனக்கு அமுச்சு வச்சார், நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது காதில் வாங்கிட்டார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு,
அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்னா, நான் இதை வச்சு நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னார். ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லணுமா, ஷேர் பண்ணுன்னு சொல்லணுமா, யோஜனை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு, எப்போவுமே ஒரு பாடசாலைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு சாதம் சரியாமல் இல்லாமல் போயிருக்கோம், ஒரு நாளைக்கு இல்லை குழம்புல உப்பு இல்லாமல் இருக்கும், இயற்காது. இப்போ ஆற்றுலேயே சமைக்கிறான்னா டெய்லி ஒரு மதமாக இருக்காது. இருந்தாலும் ஆற்றுக்காரியும் அடியேனும் ரெண்டு பாடசாலைக்கும் நான் பார்த்துக்குறோம், நாங்கள் வசதியாக பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஆனால் இன்றைக்கி பாடசாலையை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு விஷயத்துக்கு அந்தந்த பாடசாலை வாத்தியாரோட பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கு. அதாவது காத்தாலையும் சரி மத்தியானம் சரி சாயங்கரமும் அந்த சாப்பாடோட குவாலிட்டி வாத்தியார் பார்த்துப்பார். எப்படின்னாக்கா இன்றைக்கி இந்த சமையல் இந்த மாதிரி சாத்வீகமான சமையல் பண்ணணும், காத்தாலானா பழையது போடணும், வெயில் காலத்தில் பழையது போடணும், சாயங்காலம் ஆனால் மத்தியானம் ஆனால் சுடுற சாதம், ராத்திரி ஆனால் இந்த சாதம்ன்ட்டு அவா தான் கைட்லைன்ஸ் கொடுக்குறாளே தவிர்த்து அவா சொல்லி, அதேமாதிரி பாடசாலை குழந்தைகளோட அப்பா அம்மா 15 நாளைக்கு ஒருத்தர் வரா, அண்ணா ஒரு குழுமம் வச்சுருக்கார், பாடசாலை வாத்தியார் ஒரு குரூப் வச்சுருக்கார், அந்த குரூப்பில் அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறார். இன்றைக்கி தேதி வரைக்கும் அவள் அப்பா அம்மா குறை சொல்லி பேசலை, வாத்தியார் குறைப்பறை சொல்லி பேசலை, குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கான்றதுக்கு இது மேலே எப்படி சொல்கிறதுனாக்க அந்த சாப்பாடை வக்கீல் சாப்பிட்டு பார்க்கணும், இல்லாட்டி வாத்துக்காரி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இவர் போட்ட அந்த வீடியோவை அந்த குழுமத்தில் வெளியில் பகிர்வு செய்யும்போது பார்த்தவாளுக்கு என்ன தெரியும், வாய்க்கு வந்த மாதிரி கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தானாக்க மனசு சங்கடமாக இருக்குது. எப்படின்னாக்க வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு இது மாதிரி ஒரு வாசகம் போடுறாளே, அந்த பாடசாலையிலே உட்காந்துருக்காளே, அவள் அப்படி விட்டுருவாளா, குழந்தைங்களை வேத குழந்தைகளை அப்படி விட்டுருவாளா? வேதத்துக்காகவும் இந்த கிராமம் வந்திருக்கு. ராத்திரி வேத சப்தத்தோடு படுத்துட்டு வேத சப்தத்தோடு எழுந்துட்டு வேதத்தோடையே வாழ்ந்துருக்க மாதிரி பெரியவா கிரகத்தில் என்னோடய குடும்பத்தை உட்காந்து வச்சுக்கா என்னையும் அத்துக்கறியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைங்களோ எப்படியோ விசுவாசமாக நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்றத அதை சொல்லி காமிக்கணும் அவசியம் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியும், வாத்தியாருக்கு தெரியும். ஆனால் இந்த கிரகஸ்தர் நேராக வந்து வீடியோ எடுத்து வாயில் வரா மாதிரி கேள்வி கேட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதும் சொல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணதும் சொல்லாமல் அதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம் சோஷியல் மீடியாவில் எனக்கு ரைட் இருக்குன்றான். அதில் வார்த்தை உபயோகப்படுத்தினா நீங்கள் 11:30 to 12:00 ஒரு மணி நேரம் முன்னாடி சொட சொட போட வேண்டியதுன்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியுமா ஆகார நியமங்கள்லாம் என்ன தெரியுமா, சுட சுட சாப்பாடு போடுறது கிடையாது பாடசாலையில், ஆறுன சாதம் தான். அப்படின்னாக்க காத்தால் பழையது போடணும்ட்டு சாப்பிட்ட குருக்குலமாக இங்கே பாடசாலையில் எல்லா பாடசாலையிலும் காத்தால் பழையது உண்டு, அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ இருக்குது. அதனால் அந்த ஆகாரத்தில் பொறுத்த வரைக்கும் குறை கண்டுபிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் இருக்கு, கெட்டு போயிருந்ததுன்னா கெட்டு போயிருந்தனா அங்கே இருக்க வாத்தியார் இருக்கார், பசங்க சாப்பிடும்போது வாத்தியார் இருக்கார், பார்த்துட்டுருக்கார், வாத்தியாருக்கு இந்த அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாம் தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, இந்த மாதிரி ஒரே கண்ணாமண்ணான் சத்தம் போட்டாரண்ணா அப்படின்ட்டு அவள் சொல்லி வருத்தப்பட்டா இருக்கு சொல்ல வந்தேன்னா, அதை ரெக்கார்ட் பண்ணுறது இல்லாமல் அடியனுக்கு அமுச்சு வச்சு நீங்கள் கேட்டிங்களானா நான் கேட்டேன் அப்படின்னா நாங்கள் பார்த்துக்குறோம், அதையும் உதாசீனப்படுத்தலை, என்ன கேர் எடுக்கிறோமோ எடுத்துக்கிறோம், நீங்கள் சொல்கிறது வந்துட்டு உண்மை இல்லை, நீங்கள் எடுத்துருக்கேளே நாங்கள் ஊரில் இல்லாதப்போ எப்படி எடுத்தேன், ஒன்று ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட கேட்கணுமா, கேட்கல, நீங்களாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் கூட காரசாரமாக சண்டை எடுத்து போட்டிருக்கல, இது நியாயமாக கேட்டேன். கேட்டதுக்கு ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கார், இது நடந்ததை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இங்கிலீஷில் ஒரு சர்க்குலேட்டர் பார்த்துருப்பேன், பாம்பேலேருந்து ஒரு தம்பதிகளும் இருந்தால் அவளும் இதே வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தான் போட்டிருக்கார் இல்லையா, அது பாம்பேலேருந்து ஒரு தம்பதியும் வரலை, இங்கே ஒரு தம்பதிகள் இங்கே வந்துட்டு தங்கி இருக்கா, உள்ளுக்குள்ள வீடு கட்டின்னு இருக்கா, அவள் பேரை மாற்றி அவள் சொன்ன மாதிரி சொல்லி தானும் பார்த்தா மாதிரி போட்டு அந்த ஸ்கிரிப்ட் முதல்ல ஒரு வாரம் சர்க்குலேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ அந்த வீடியோ சர்க்குலேட் பண்ணியிருக்கார். வீடியோ சர்க்குலேட் பண்ணும்போது எப்படி அனுப்புகிறாருனா, நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன், நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன், எப்படி பிளாக்மெயில் பண்ணுவார், நான் ஷேர் பண்ண போகிறேன்னு போட்டதில்லாமல் போட்டுட்டு இன்னொரு வார்த்தையை போட்டிருக்கார். என்ன வார்த்தை போட்டிருக்கோன்னா, ஐ காட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஷேர் அப்படின்னு போடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுட்டு போயிடு, வெளியில் ஒருத்தர் கருவியாக ஒருத்தர் ஆட்டை வச்சு இங்கே இருக்கிறவாட்ட நியூஸ் வாங்கி அந்த விஷயத்தை சேகரித்து குரூப்பில் சேர்க்கறதுக்காகவே சுற்றின்னு இருக்கா, இதுக்கு இந்த விஷயத்தை பிரபலப்படுத்தணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணார்னா அந்த வீடியோ எடுத்து ராகவன் அண்ணா வாய்க்கு வந்த மாதிரி கூசுறது சொல்கிறதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அந்த வீடியோ சப்ஸ்டான்ஷியல் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி வச்சுருக்கார். இப்போது இந்த காரியம் செய்யலாமா, இந்த பாடசாலைக்கு நம்ம செய்கிறதுனால அது வெளியில் படுத்தினால அந்த குழந்தைகள் அஃபெக்ட் ஆகும் யோஜனை பண்ணி பார்த்தாலா, இதனால் 4 வேத பாடசாலை கைங்கிற மன்ற வாழ்க்கை யோஜனை பண்ண வாழணும், இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, அவ்வளோ அக்கறை அக்கறைவா நேராக வந்து கேட்கலாம்ல, இது 4 பேருக்கு பிரபலப்படுத்தணும், சோஷியல் மீடியாவில் போடணும், அசிங்கப்படுத்தணும், சங்கராபுரத்தை ஒரு வழி பண்ணணுன்றதுக்கு சங்கல்பம் எடுத்ததுக்கு ஒரு எப்படின்னாக்க இது ஒரு அவல் கிடைச்சா மாதிரி அவரை விட்டு போட சொல்லி அவர் வந்து பலிகடாவாக ஆகி எனக்கு போட சொல்லிருக்கா, ஐ எம் கோயிங் டு ஷேர்ன்ட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருக்கார் அந்த டெக்ஸ்ட் போட சொல்லி சொல்லி அதை போட்டு சப்ஸ்டான்ஷியல் பண்ணி அசிங்கப்படுத்தியிருக்கார். அவர் பேசுகிற வார்த்தை சொன்னால் மனசங்கடமாக இருக்கும். ஸ்ரீ சங்கராபுரம் பேரை ஸ்ரீ சங்கராபுரம்
ஸ்ரீ சங்கடபுரம், சாக்கடைபுரம், இதெல்லாம் பொறுமையாக இருக்கும். சாதாரணமாக பிராமணனுக்கு சாத்வீகமான குணம், பிராமணனுக்கு சாத்வீக குணம், சனாதன தர்மத்தில் இந்த வார்த்தை பேசுறது கஷ்டமாக இருக்குது. இதே வார்த்தைகளை, இதே மாதிரி வாய்ஸ் மெசேஜே இதே மாதிரி இருக்க, வேறு சமுதாயத்தினர் யாராவது இதை கேட்டுருந்தான்னா, அவள் இந்த மாதிரி காரியம் பண்ணியிருந்தானா, இன்னார் என்ன பண்ணியிருப்பான்ட்டு அவாவா யூகிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு வாயால் தான் பேச முடியுமே தவிர்த்து, வாயால் தான் திருப்பி கொடுக்க முடியுமே தவிர்த்து, வேறு பண்ணுறதுக்கு ஜீவன்லேயே, அதாவது என்ன சொல்கிறது, பீஜத்திலேயே அந்த மாதிரி சக்தி கிடையாது. பேசுனா திருப்பி பேசுவோம், இல்லாட்டி பதுங்கிடுவோம், இல்லாட்டி மூடிடுவோம், வரி சொல்ல மாட்டோம், பூட்டின்டுவோம், போயிட்டு போகிறான்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி வேறு யாராவது சமுதாயத்தினை பேசுகிறதுக்கு தைரியம் இருக்குமா? நம்ம மனுஷாக தானே பேசணுமா, பேசிட்டு போகிறா, மனசு கஷ்டமாக இருக்குது. பாடசாலை குழந்தைகளுக்கு எப்படி காவந்து பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாமாயில் உபயோகப்படுத்துகிறோம் சொல்கிறான். என்ன வார்த்தை அது, பாமாயில் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ என்னக்கா எனக்கு புத்திலாம் போயிடுதா? பாமாயில் பொறுத்த வரைக்கும் கைங்கரியம் பண்ணுறவா, சில பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவா, அரிசி உப்பு பொடி சாமான் அனுப்புகிறவா, அந்த லிஸ்ட்டில் ஏதாவது பாமாயில் வந்திருந்தனாக்கா இங்கே ஒர்க்கர்ஸ் கொடுப்போமே தவிர்த்து, பாடசாலை குழந்தைங்களுக்கு பாமாயில் கொடுக்குற அளவுக்கு பாடசாலை போகலை பெரியவா அந்த மாதிரி காரியத்தை பண்ண விட மாட்டா. நெய்யை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும்னாக்க, தூரத்துலேருந்து டெக்ஸ்ட் பண்ணி போடுறார். எப்படி போடுறார்னா, ஆச்சி நெய்ன்னு போடுறார். இங்கே வந்து பார்த்தானாக்க நான் ஃபோட்டோ போட்டேன்னா அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இதை பிரபலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வெண்ணெய் மிஷின் வச்சுருக்கோம், வெண்ணெய் உருட்டி 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 ஆற்றுக்காரி உருண்டை உருண்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சு வெண்ணெய் காய்ச்சி குழந்தைங்களுக்கு போடுறோம். இது சத்தியம், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது சத்தியம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆச்சி நெய் போடுறோம், பாமாயில் போடுறோம், மட்டமான குவாலிட்டிஸ்லாம் சாப்பாடு போடுறோம், பசங்களுக்கு சாப்பாடே போடுறதில்லை, பசியெல்லாம் தவிச்சுன்னு இருக்கா, அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்தால் தான் தெரியும்ட்டு வாய்க்கு கூசாமல் இந்த வீடியோ அமைச்சு உலகெல்லாம் அமைச்சிருக்காரு. ஏன் இந்த பாவத்தை சம்பாதிச்சுக்கணும்? கண்ணால் பார்க்க வேண்டாமா? நீங்கள் பார்த்தேளா, வந்து சாப்பிட்டு பார்த்தேளா, அதை வந்து ஆச்சி நெய்யை உபயோகப்படுத்துகிற பார்த்தேளா, இந்த வெண்ணெய் உருண்டு எடுத்து ஃபோட்டோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? யோஜனை பண்ணுங்கோ. தயவுசெய்து சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கட்டும், என்ன பிரார்த்தனா, தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோ வந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுறா இல்லையா, அனுப்புகிறா இல்லையா, அவள் பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டோம், நீங்கள் பண்ணாதே. ஒரே ஒரு விஜ்ஞாபனம், ஆத்மார்த்தமாக எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி தெரியாத வீடியோ, புரியாத வீடியோ, என்னன்னு தெரிஞ்சிக்க முடியாத வீடியோ ஏதாவது வந்துன்னா நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்கோ. அது பெரிய கைங்கரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு காரியத்தை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி அது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பிரபலப்படுத்தினா அது நல்லது ஒன்று சேரும், இல்லாட்டி பாவம் ஒன்று சேரும். கெட்டதை தயவுசெய்து தவிர்த்துருங்க. பார்த்தோன்னா டிலீட் பண்ணுறங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, நாலு பேருக்கு பிரபலப்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு கைங்கரியம் என்ன பண்ணுங்கன்னா, எந்த இந்த மாதிரி நடக்கிறதோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஏன்னா தர்ம காரியம் தானே, நேராக வாங்கும். இங்கே வந்து ஏன் இப்படி பண்ணுறாலும் கேளுங்க, அதிகாரமாக வருஷத்துக்கு தயாராக இருக்கும். இந்த மாதிரி துஷ்பிரயோகங்கள் பண்ணுற வாளுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் போடுற வாளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுற வாளுக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன். தப்பு பண்ணாதீங்கோ, கண்ணால் பாருங்கோ, காதால் கேளுங்கோ, தீர விசாரணை பண்ணி அப்புறம் முடிவு பண்ணுங்கோ. இந்த மாதிரி பண்ணுறதுனால பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, நம்ம சனாதன தர்மம் தான் பாதிக்கும். இதனால் நாலு பாடசாலைக்கு கைங்கரி பண்ணுற வாழ்க்கை யோஜனை வந்துடும். தெரியாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி புண்படுத்தாதீர்கள். மனசு ரொம்ப சங்கடமாக இருக்க அந்த சமயக்காரரை போய், அந்த கிரகஸ்தா வீட்டில் போய் மிரட்டி, என்ன மிரட்டினான்னா, நீ இந்த பாடசாலை விட்டு போயிடு, இந்த பாடசாலாம் நிற்க போகிறதில்ல, கிளம்பி போயிடு, நீங்கள் இருக்காத அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறார். நான் கேட்டால் ஆமான்றார். அதுக்கு மேலே உச்சத்தில் போனால் என்ன சொல்கிறாருன்னா, கோவில் பார்க்க தரிசனம் பண்ண வந்துரு, நாலு பேர் வந்திருக்கு, அவளை போய் பார்த்து கோயிலெலாம் வராது, கிளம்பு கிளம்புவோம் அப்படின்றார். இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தலாமா? உங்களுக்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடணும், அதை விட்டுட்டு மொத்தத்தையும் என்னை நிறுத்த வேண்டும். கங்கணம் கட்டின்னு இருக்க ஒரே ஒரு பிரார்த்தனை தான், பெரியவாட்டை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன், அவளுக்கு நல்ல எண்ணங்களை கொடுங்க. இதனால் ப்ரொவோக் ஆகி யாரையும் கடிஞ்சு பேசுகிறதுக்கு அடி எனக்கு புத்தியை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாத்வீகமாக பேசி அவள் எண்ணங்களை திருத்தி அவள் இந்த கிராமத்துக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டோன்ட்டு அவள் உணர்கிற வரைக்கும் எந்த வார்த்தையும் தப்பான வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேன், பிரயோகப்படுத்த மாட்டேன். அவளுக்கு நல்லெண்ணெய் கொடுக்கணுன்ட்டு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ஃபார்வேர்டு வந்ததுன்னா, இந்த மாதிரி ஃபார்வேர்ட்ஸ்னால் இந்த வீடியோ ஃபார்வேர்டு, இந்த சாப்பாடு விஷயத்தில் பாடசாலை பற்றி போட்டதெல்லாம் நாளைக்கு நம்ம சமுதாயத்தை வந்து மற்றவெல்லாம் பார்த்தா பரிகாசம் பண்ண மாட்டாளா? பாருங்கள், பிராமணனுக்கு பிராமணன் சத்ரு இந்த மாதிரி பண்ணானா, அந்த கேவலப்பட்டதான் அந்த குழந்தைகள் என்ன பண்ணித்து பாவம். வட நார்த் இந்தியாவிலேருந்து அந்த பசங்க, அந்த பசங்களுக்கு ஆகார நியமமே வேறு, இங்கே இருக்கிற பசங்களுக்கு ஆகார நியமமே வேறு. அங்கே சப்பாத்தி டால் அந்த மாதிரி தான் அங்கே, இங்கே சாதம் ரசம் குழம்பு மோர் அப்படின்ட்டு. பாடசாலை வாத்தியாரங்களாம் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துட்டுருக்கா,
பாடம் சொல்லிக்கிற மாதிரி, பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகாரத்தையும் அவள் பார்த்துக்கிறா, அவளோட கைட்லைன்ஸை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே சௌக்கியமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி யாருக்காவது இதில் ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த கிராமத்துக்கு கிளம்பி வாங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, மாயவரத்துக்கு கும்பகோணத்து நடுவில் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் இங்கே வரா மனுஷா, நிறைய பேர் ஆகாரம் பண்ணுறா, வந்து அத்தனை பேரும் பாடசாலை சாப்பாடு சாப்பிட்டேன், திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாளே தவிர்த்து யாரும் குறை சொல்லலை. ஒரு நாள் ரெண்டு நாள் தப்பு நடந்திருக்கலாம், அந்த தப்பும் நடக்காமல் இருக்கிறதுக்காக அடியனும் ஆத்துக்காரியும் மாற்றி மாற்றி வார வாரம் ஒரு ரவுண்டுச்சு போகணுன்ற மாதிரி அந்த முடிவும் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு, பர்சனலாக பார்த்துக்கிறதுக்கு, நித்தியம் நடத்துக்கிறதுக்கு தெம்பும் உற்சாகத்தையும் பெரியவாக கொடுக்குறா. ஆனால் இந்த தூஷணத்தெல்லாம் தயவுசெய்து பரப்பாதீங்க, இதனால் பாதிப்பு எல்லாருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதனோட தொடர்ச்சியை நாளை கேளுங்க. மனசு கொஞ்சம் கொஞ்சமாக பாரம் இறங்கிறது, பெரிவா கிருப்பையில் சீக்கிரமாக இந்த கிராமம் பூர்த்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடியோட சம்பாஷணம் பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாபிரிவா சரணம்.